ஹாய், நான் உங்கள் குக்கிங் வித் ஜீவா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு பிடிச்சமான பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் நான் மைதா எடுத்திருக்கேன், சேம் அதே கப்பில் சர்க்கரை, ஒரு டம்ளர் பால், வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டை போதுங்க, பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிளெண்டரில் தான் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, பதிலாக நான் மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன். நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன், சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், எடுத்து வச்ச எக்கு, பாருங்க பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ண பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்செடுத்துட்டோம், கட்டி இல்லாமல் பாருங்கள் நல்லா இருக்குது. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் பால் செலவாயிருக்கு. அதனால் கால் டம்ளர் நீங்கள் ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குழி, ஒரு குழி இருக்கிற கல் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தோசைக்கல்லையும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பட்டரோ இல்லை சம் கீ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக அப்ளை பண்ணினா போதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இது பாருங்கள், பேன் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து. நமக்கு தேவையான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. காலையில் நேரம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஸ்கூல் லீவில், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுப்போம். இது கூட அப்படியே நம்ம தேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக தேன் ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வாங்க பேன் கேக் சாப்பிட்டு பார்க்கலாம்.